ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம 5 பெஸ்ட் த்ரில்லர் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கேட்டகரியில் நம்ம சேனலில் 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த 5 படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுறங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வர முயற்சி பண்றாங்க. கடைசியில தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் சூப்பரா இருக்கும். சோ பார்க்கலனா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. 2014 ரிலீஸ் ஆன நாட் சேஃப் ஃபார் ஒர்க் ஐஎம்டிபிலேருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. லேட் நைட் ஆனதுக்கப்புறமா திடீர்னு ஒரு ஆள் உள்ளே புகுந்து சைக்கோ மாதிரி எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறாரு. எப்படியாவது ஆஃபீஸை விட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா இருக்கிற எல்லா டோர்ஸும் லாக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அந்த ஆளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை நம்ம விறுவிறுப்பின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. 2002 ரிலீஸ் ஆன ரெட் டிராகன் ஐஎம்டிபிலேருந்து 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிடெக்டிவ் சீரியல் கில்லரோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி அவன் கொடுக்குற க்ளூஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சு எப்படி இன்னொரு சைக்கோ கில்லரை பிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வேறு லெவலான ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. 2004 ரிலீஸ் ஆன த மிஷினிஸ்ட் ஐஎம்டிபிலேருந்து 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கிறிஸ்டின் பேல் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்காக உடம்பை பயங்கரமாக குறைச்சிருக்காரு. படத்தில் கிறிஸ்டின் பேலோட ஆக்டிங் வேறு லெவலாக இருக்கும். படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லேட் ஆப்ரேட்டர் மிஷினராக இருப்பார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக தூங்கவே மாட்டார். ஏன்னா இவரோட லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அந்த தப்புலேருந்து தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி தூங்காமலே இருப்பார். அது என்ன தப்பு அப்படின்றத நீங்களே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவி ஃபுல்லாகவே மோட்டிவேஷனாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. 1960 ரிலீஸ் ஆன சைக்கோ ஐஎம்டிபிலேருந்து 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்னடா 1960 ரிலீஸ் ஆன மூவியை சொல்கிறானேனு பார்க்காதீங்க. ஏன்னா படம் ஐஎம்டிபியில் பயங்கரமாக ரேட்டிங் வாங்கியிருக்கு. வேறு லெவலாக ரேட்டிங் வாங்கின ஒரு தரமான த்ரில்லர் மூவி. இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். படத்தோட ஸ்டோரியும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் படத்தில் நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரை வச்சுருக்காங்க. ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் மூவி. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த படம் உங்கள் பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். அந்தளவுக்கு படத்தை செமையாக எடுத்திருக்காங்க. சோ பார்க்கலனா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 5 படமும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 5 படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.